ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு வடைக்கறி பண்ண போகிறேன். இது எப்படி பண்ண போகிறேன்னா, இட்லி குண்டானில் வேக வச்சு பண்ண போகிறேன். எண்ணெயில் வறுத்து அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல, இட்லி குண்டானில் வச்சு ஸ்டீம் பண்ணி பண்ண போகிறது தான். இதுக்கு தேவையானது வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து கடலை பருப்பு ஒரு 1 hour முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் தான், ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி துருவி போட்டுட்டு போகிறேன். சப்போஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த இஞ்சி ஃப்ளேவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காய் லாஸ்ட்டில் வந்து ஊற வைக்கிறதுக்காக, சரி கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டு அந்த திக்னஸ்க்காக தான் தேங்காய். வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணலாம், பட் இது இருந்தால் நல்லாயிருக்கும். கசகசெல்லாம் வேண்டாம், வெறும் தேங்காய் தான். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கடைசியாக போடுறதுக்கு, இதுவும் 1 teaspoon வந்து சோம்பு, ஒரு 5 பல் பூண்டு, தோல் உரித்து வச்சுருக்கேன், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கல்லுப்பு. இந்த 4 வந்து இந்த பருப்போட போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம் பாருங்கள், ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஜாஜிக்காய், அந்த இது மராட்டி மொக்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் எல்லாம் இருக்குல்ல, அதில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை ஒரு கொஞ்சமாக தான், ரொம்பலாம் இல்லை. ஒரு இதுக்காக ஏன்னா இதுலேயே சோம்பு போட்டாலே போதும், ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். பட் இது சும்மா ஒரு அடிஷ்னலுக்காக தான், அது போடணும், போடாமல் விட்டுறாதீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு, மொத்த தண்ணி வந்து வடிச்சிட்டு, தண்ணி ஏற்கக்கூடாது, ஒரு மிக்சியில் போட்டு இது ஃபஸ்ட்டு இதை போட்டு ஒரு சுற்றிட்டு, ஏன்னா மிளகா இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் அரையணும், அதனால் கொஞ்சம் கிரைண்ட் ஒரு 2 சுற்றிட்டு, அதுக்கப்புறம் பருப்பை போட்டு, ரொம்ப பண்ணக்கூடாது, ரொம்ப பேஸ்ட்டாக பண்ணக்கூடாது, சும்மா குறை குறைன்னு அரைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அரைச்சா போதும். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த காஞ்ச மிளகா, சோம்பு, அப்புறம் கல்லுப்பு, பூண்டு, இது வரைக்கும் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இது பார்த்திங்கன்னா, தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டேன், வடிகட்டி இந்த கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கீழே கொட்ட வேண்டாம். இதை பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லை, இந்த எடுத்து இந்த பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சா போதும். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள். இட்லி குண்டானில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாக நம்ம எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி தான். எண்ணெய் எல்லாம் தடவலை பாருங்கள், மிக்சியிலேருந்து அவ்வளோதான். உருண்டெல்லாம் பண்ணி அப்படியே வைக்க வேண்டாம் பாருங்கள், இப்படி பண்ணால் போதும் பாருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு எல்லா தட்டுலையும் உருண்டையா பிடிச்சி போடாதீங்க, இந்த மாதிரி பண்ணாவே போதும். ஏன்னா பருப்புன்றதுனால நீங்கள் உருண்டை பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிக்காம இந்த மாதிரி லைட்டாக உதுர்த்து போடுவாங்களே அந்த மாதிரி போட்டால் போதும். அவ்வளோதான், இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வைக்கணும் பாருங்கள். இதை தண்ணி இல்லை, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வாஷ் பண்ணிவிட்டு செய்யும்போது இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது வேகட்டும், அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது இட்லி குண்டானில் இருக்கிறது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இது செஞ்சிடலாம். இது வந்து பாருங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன், ஒரு ஸ்பூன் ப்ளஸ் ஒரு 1.5 spoon ஊற்றுறேன் போதும். இதில் இந்த மசாலா இருக்கு இல்லையா, நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க, இந்த மசாலா இருக்கு இல்லையா, இதை போட்டுருவேன். அவ்வளோதான் போட்டுட்டு இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுடுறேன். அதை நல்லா வதக்கிட்டு
நல்லா வதக்கிட வேண்டியதுதான். ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனால் போதும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த தக்காளியில் இஞ்சியை வந்து துருவி வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். பட் நான் இதில் பூண்டு ஆல்ரெடி போட்டு அரைச்சிருக்கிறதுனால அந்த பருப்பில், ஸோ அதனால் எனக்கு பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாம். நான் இந்த இஞ்சி மட்டும் இதில் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வெங்காயம் போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் தக்காளி, அதுக்கப்புறம் பாருங்க, இதில் தக்காளியும் இஞ்சியும் போட்டிருக்கேன். கருவேப்பில இந்த மூணு இதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஆல்ரெடி நம்ம பருப்பில் வேக வைக்கும் போது போட்டிருக்கோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, அதிகமாகிட போது நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு இது நல்லா வதங்கட்டும், வதங்கினப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு, இந்தளவு வதங்கினா போதும். இதில் சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகாய் தேவைப்பட்டது நீங்கள் போட்டுக்கணுன்னா, தக்காளி எல்லாம் போடும்போது பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டுக்கோங்க. நான் அது பச்சை மிளகாய்லாம் யூஸ் பண்ணுறேன், இது வரைக்கும் தான் போடக்கூடிய. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுருக்கேன். மிளகாய் தூள், ஏன்னா ஒரு மிளகாய் காஞ்ச மிளகாய் இதில் போட்டு அரைச்சிருக்கோம், அதுக்கு தகுந்த காரம் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன், ஒரு கால் ஸ்பூன், ஒன்றே கால் ஸ்பூன் போட்டேன். இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. வதக்கிட்டு போதும், இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த பருப்பு ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். இது கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றினா தான், ஏன்னா அந்த பருப்பு வேக வச்சிருந்த பருப்பு போட்டோம்னா அது வந்து ரொம்ப திக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், ஃப்ளேம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன், இந்த கொஞ்சம் தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம், கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, அப்போ கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுங்களோ. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே இந்த இட்லி வேகுது இல்லையா பாருங்கள், இது வெந்துட்டுருக்கு கரெக்டாக. அது கொதி வரவும் இது இது கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் நான் இது கொதி வரும்போது காட்டுறேன் பாருங்கள். இந்த இட்லி குண்டான்ல இருக்கு இல்லையா பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இது வந்து எப்படி வெந்துதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தி எடுத்துக்கோங்க, இல்லை ஏதாவது ஸ்பூன், இப்படி பண்ணிங்கன்னா ஒட்டக்கூடாது. பாருங்கள் ஒட்டலை பாருங்கள், எதுவுமே ஒட்டலை. ஸோ இது ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான், ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆஃப் பண்ணிட்டேன், இருங்க இதில் தட்டில் எடுத்து வச்சுருவேன். இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொதி வந்துட்டு தான் இருக்குது, கொதி வந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும், அதுக்கப்புறம் அது நல்லா கொதி வந்தப்புறம் போடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, பாருங்கள் நல்லா கொதிக்குது, இருங்க கொஞ்சம் ஓகே, பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இது தட்டில் இருக்கிறது ஆறிடுச்சு, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை உதிர்த்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுற வேண்டியது தான். இது வந்து எண்ணெயிலேயே பொறிச்சு பண்ணுவாங்க, ஸோ அது வந்து எதுக்கு ஆயில் அப்படின்றதுனால தான் அப்படியும் செய்யலாம். பட் அந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னா அந்த மாதிரி செய்யலாம். நான் வந்து மோஸ்ட்லி நான் இப்படி தான் செய்வேன்.
கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம், மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் இது ஒரு கொதி வரட்டும். பாருங்கள் இந்த இதெல்லாம் போட்டாச்சு. இது வந்து மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த தண்ணி இதில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு தேவைப்பட்டது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சமாக தண்ணி, இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுனா தான் இதில் நல்லா இந்த உப்பு காரம் நல்லா இறங்கும் அந்த ஸ்பைஸ் எல்லாம். இது ஆல்ரெடி காரம் போட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம், இருந்தாலும் இதில் அந்த தண்ணியெல்லாம் எடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, இதே ஜாரில் இந்த தேங்காவை மட்டும் அரைச்சிட்டு கடைசியாக இது ஊற்ற வேண்டியதுதான். இருங்க, நான் இது மூடி போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வேண்டாம், நல்லாவே கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஓகே, மூடி போட்டிங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா பொங்கிடும். கொஞ்சம் பார்த்து அப்பப்போ திறந்து பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டுருக்கேன், ஸோ அது அதெல்லாம் பொங்காது. ஸோ மூடி போட்டு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வேலையாக இருக்கீங்க, வேறு எதாவது வேலை செய்யணுன்னா ஆஃப் சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மூடியை கொஞ்சம் கேப் விட்டு மூடிவேங்க, இல்லாட்டி மொத்தம் பொங்கிட்டு ஸ்டவ்வெல்லாம் பாழிடும். சரி, ஓகே, அது பார்த்து பண்ணுங்கள். இருங்க, நான் இது மிக்சியில் போட்டுட்டு தேங்காவை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், கொதி நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கொதிக்கிட்டு போடுறோம். இப்போது இதில் உப்பு வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பக்கலன்னா கொஞ்சம் லைட்டாக பொடி உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், உப்பு பார்த்துக்கிறேன். கொஞ்சம் போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படுதோ அவ்வளோ போட்டால் போதும். காரெல்லாம் கரெக்டாக இருக்கு, காரெல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ தேங்காய் அரைச்சிருக்கேன், பாருங்கள் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இது அப்படியே ஊற்றிட வேண்டியது தான். அது கொதிக்கிட்ட கொஞ்சம் இது கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தி கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா தான் அது வந்து இழுத்துடும் தண்ணி எல்லாம். அந்த பருப்பு கடலை பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அது இழுத்துடும். உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா போதும். ஏன்னா இப்போ தேங்காய் ஊற்றுறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் திக்காயிடும். அதனால் சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வேணாம்னா நீங்கள் விட்டுடலாம். ஒன்றும் டேஸ்ட் ஒன்றும் இப்போ பெருசாக என்னன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு திக்காக இருக்கும். அந்த காரம் வந்து கண்ட்ரோல் பண்ணும், வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து தேங்காய் ஊற்றுவாங்க, பட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. தேங்காய் சப்போஸ் சம்டைம் தேங்காய் வீட்டில் டக்குன்னு இருக்காது, அந்த மாதிரி டைம்னாலும் இப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் பெருசாக ஒன்றும் தெரியாது. இன்னும் தேங்காய் ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், தேங்காய் ஊற்றுறேன். பாருங்க, அப்படியே திக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஊற்ற வேண்டியது தான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம இதுக்கு மேலே பெருசாக ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்க போகிறதில்ல. தேங்காய் ஊற்றினப்புறம் சும்மா ஒன்று ரெண்டு கொதி தான், அது வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் தேங்காய் ஊற்றும்போது தண்ணி அதோட தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, வடக்கறிக்கு அந்த பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு வச்சு இதில் பாயில் பண்ணுறோம் இல்லையா தண்ணியில், அது பாயில் பண்ணதோட தண்ணி இருக்கும் அவ்வளோதான், மறுபடியும் வேறு தண்ணி இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது எனக்கு கரெக்டாக இருக்கும், இந்த அளவுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், கொத்தமல்லி இருக்குது, கொத்தமல்லி மேலே போன்ற வேண்டியதுதான். மூடி போட்டு கொதிக்க வைக்க வேண்டாம், போதும். அப்படியே இருந்தால் போதும், ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த இது வந்து இட்லிக்கு, தோசை,
காப்பத்து கூட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க கொதி வந்துருச்சு. போதும் இந்த ஸ்டேஜில், போதும். சரி ஓகே, போதும். இந்த அளவு கொதி வந்துருந்தேன், ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாத்திடுறேன், மாத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன். இது வந்து இட்லி, தோசை, ஆப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரியா சசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.